Welcome to CS Programs. In the video number, get us, put us. In the rendu built-in function oda working vandu paakaporu. In the rendu built-in function stdio.h endra header file la irukku. In the header file edukkaga use avudna standard input output related function kaga vandu use avudhu. Get us endra function oru string vandu input a read pandrathukku vandu use avudhu. Put us or string வந்து output print பண்றதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ இதற்கான example program நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு string வந்து create பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல string வந்து character array-வா நம்ம வந்து create பண்றோம். அந்த character array ஓட name வந்து பாத்தீங்கன்னா str னு இருக்கு. அதனோட size வந்து 50. So இந்த str ன்ற character array la nammala 50 character maximum undu store panna mudiyum. Adutathu enter a string nu oru message kuduthittu get us function use panni andha str nra string la undu namma value read pandrom. Indha adla read panna koodiya andha str nra character array oda name as a argument da namma undu kudukanum. Cin use panni oru string read pandrathukkum get us use பண்ணி ஒரு string read பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா cin யூஸ் பண்ணும்போது நம்மளோட input string ரெண்டு string இருந்ததுனா உதாரணத்துக்கு சிலரோட பேர் வந்து பாத்தீன்னா ரெண்டு string வந்து இருக்கும். உதாரணத்துக்கு அருண் குமார்னு வெச்சுக்கோங்க. அப்ப அருண்ன்றது வந்து ஒரு string, குமார்ன்றது வந்து ஒரு string, ரெண்டுத்துக்கும் நடுப்புற வந்து space வரும். இப்ப cin யூஸ் பண்ணி அந்த string வந்து நீங்க read பண்ணீங்கன்னா first of மட்டும் தான் read பண்ணும், அருண்ன்ற name மட்டும் தான் read பண்ணும். Whereas get us use பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு நேமையும் சேர்த்து வந்து ரீட் பண்ணும், அருண் குமார் மொத்தத்தையும். அப்ப இது எதை வச்சு வந்து ஸ்டாப் பண்ணும் ரீட் பண்றதுன்னா ஒன்னு அந்த கேரக்டர் அரேவோட சைஸ், இந்த இடத்துல 50, அப்போ மேக்ஸிமம் 50 கேரக்டர் ரீட் பண்ணும். இல்ல அந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்ப ரீட் பண்றத வந்து நிறுத்திக்கும். இல்ல என்டர் கேரக்டர் ட்ரிகர் ஆச்சுன்னா அப்போ வந்து ரீட் பண்றத நிறுத்திக்கும். வேற இதனா கூட எக்ஸ்ட்ராவா சிஎன் என்ன செய்யணும், ஸ்பேஸ் வந்தாலும் ஸ்டாப் பண்ணிக்கும். அப்போ ரெண்டு சப்ஸ்ட்ரிங் சேர்ந்த ஒரு ஸ்ட்ரிங் ரீட் பண்றதா இருந்தா சிஇன்னால பண்ண முடியாது, கெட்டஸ்ல தான் நம்ம வந்து பண்ண முடியும். அடுத்தது ஒரு சி அவுட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூ என்டர்டுன்னு சொல்லிட்டு அந்த யூசர் கிட்டே இருந்து வாங்கின அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம புட்டஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்றோம். இந்த இடத்துலயும் எஸ்டிஆர்ன்ற அந்த கேரக்டர் அரே புட்டஸ்ன்ற ஃபங்க்ஷன்ல ஆர்கியூமெண்டா தான் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து இன்புட்டை வந்து டபுள் ஸ்ட்ரிங்கா வந்து கொடுக்க போறோம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம் அந்த என்டையர் ஸ்ட்ரிங்கையுமே வந்து ரீட் பண்ணிது, அருண் ஸ்பேஸ் குமார் மொத்தத்தையுமே வந்து ரீட் பண்ணிருக்கு. இதே நம்ம வந்து கெட்டஸ்க்கு பதிலாக சிஎன் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் த நேம் மட்டும்தான் ரீட் பண்ணிருக்கும். இப்போ அந்த சேஞ்சஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதே ப்ரோக்ராமா நம்ம வந்து அகைன் ரன் பண்ண போறோம். இந்த இடத்துல கெட்டஸ்க்கு பதிலாக நம்ம வந்து சிஎன் யூஸ் பண்ணிக்கிறோம், புட்டஸ் அதே தான், நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல. இயர்லியரா நம்ம ரன் பண்ணும்போது என்ன இன்புட் கொடுத்தோமோ அதே இன்புட்டை தான் இப்பயும் கொடுக்க போறோம். இப்போ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் மட்டும்தான் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ரீட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்தோடனே ரீட் பண்றது வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ இதன் மூலமா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும் சிஎன்னுக்கும் கெட்டஸ்க்கும் என்ன வித்தியாசம். இந்த ப்ரோக்ராம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 182 இருக்கு. அந்த புக்கை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இந்த ப்ரோக்ராம் கித்தப்பில் வந்து அவைலபிளாக இருக்கு, அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.